வணக்கம், வாழ்க வளமுடன். போன வீடியோவில் வந்து டயபெட்டிஸ்க்கான காய்கறி வைத்தியம் சொல்லியிருந்தேன். ஸோ கூடவே வந்து பார்ட் டூவில் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உணவு உணவில் வந்து மெயினாக வந்துட்டு வாரத்தில் 3 நாள் வெண்டைக்காய் கண்டிப்பாக எடுக்கணுங்க. 5 வகையான இது நீங்கள் எடுக்கும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம டெய்லியுமே எடுக்கிறோம், எல்லா காய்கறியும் எடுக்கிறோம். ஸோ இந்த 5 வகை வந்து ரொம்ப முக்கியங்க. இன்சுலின் சுரக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய 5 வகையான ஒரு விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து வாரத்தில் 3 நாள் எடுங்க. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அது மாதிரி சாப்பிடுங்க. வெண்டைக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணாமல் குழம்பாவோ இல்லை வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இல்லை பச்சையாக கூட சாப்பிடலாம். வெண்டைக்காய் ரெண்டாவது வந்து லவங்கப்பட்டங்க. லவங்கப்பட்டை போட்டு காலையிலேயே ஒரு டீ எடுத்துக்கோங்க. நைட்டு படுக்கும்போது வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் இதை போட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கலராக மாறும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக. ஃபேட் எங்கேயும் சேர விடாமல் பண்ணும். இன்சுலின் சுரக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லா உதவி செய்யும். ஸோ லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க. மூணாவது வந்து பாகற்காய். அது வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடுங்க. இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா வாரத்தில் 1 நாளாவது தயவு செய்து கூட்டாக எடுத்துக்கோங்க. இல்லை வந்து அதை வந்து இன்னொரு ஃபார்ம் கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நல்லா வந்து ஒரு முழு காயை வந்துட்டு லைட்டாக தோல் சீவிட்டு கட் பண்ணி ஒரு டம்ளரில் போட்டுட்டு கண்ணாடி டம்ளர் கொதிக்க கொதிக்க வெந்நீர் அதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இதுவாகி அடியில் காய் தங்கிடும். ஸோ அந்த தண்ணி கூட குடிச்சிக்கலாம். ஒன்று சமையலுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே எடுத்துக்கோங்க. சமைச்சி இல்லை சமைக்க டைம் இல்லை ஓடிட்டே இருக்குன்றவங்களுக்கு இந்த ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டிலே சேர்த்துக்கோங்க. முடியாதவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்ப எளிமையாக. யாருமே இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்ன்றதுக்காக தான் நான் அதில் வேறு ஃபார்மில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அது பாகக்காய் 3வது. 4வது வெந்தயங்க. வெந்தயம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மில் எடுக்கிறதுனா பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து 1/4 ஸ்பூன் சாப்பாட்டில் எல்லா உணவுலையும் நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பாரில், வத்தக்குழம்புல, ரசத்தில், எல்லாத்துலேயும் போடலாம். இல்லை நைட்டு வந்து 2 ஸ்பூன் வெந்தயத்தை 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டு, ஒரு மூடி போட்டுட்டு காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. முதல்ல உங்களுடைய உள்ளுக்கு எடுக்கிறது வெந்தய தண்ணியாக இருக்கட்டும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது மஞ்சளுங்க. மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா மஞ்சளுமே வந்துட்டு நமக்கு அந்த சக்கையை தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு மஞ்சள் வந்து இது மாதிரி குறுக்குமீன் எங்கள்கிட்ட கிடைக்கும். வேணும்னா வேணுன்ற காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபுட்டில் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். இதை வந்து வெந்நீரில் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க 1 டம்ளர் தண்ணியில் இது 1 டிராப் 1 பிஞ்ச் வந்து மஞ்சள் இது மிளகு பொடி போட்டு குடிச்சிங்கன்னா அது நல்ல இம்யூனிட்டி இது பண்ணும். ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா உணவுமே வந்து இன்சுலின் வந்து இயற்கையாக சுரக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மன ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ இந்த 5 வகையான உணவு வந்துட்டு நம்ம வாரத்தில் எத்தனை தடவை எடுத்துருக்கோன்றதை வெண்டைக்காயெல்லாம் கண்டிப்பாக 3 நாள் எடுத்து கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் எடுங்க. இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து குறைபாடே வராது. இன்சுலின் குறைபாடு வராதப்போ உங்களுடைய பான்க்ரியாஸ் நல்லா அதுவே வந்து இன்சுலினை சுரக்கும் போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட ஸ்பிளீன் வந்து 100% வந்து ஹெல்த்தியான ஒரு ஆர்கனாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ஸ்பிளீனு, நான் ஏற்கனவே சொன்ன போன வீடியோவில் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ லைஃப் 1 டைம் நல்லா ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான உடம்போடு தான் ஆனந்தமாக வாழ முடியும். ஸோ வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.